சிவாய நம திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையோ சிவஞான போத நெறி காட்டும் வண்ணை பையல் வாய்மமே கண்டான் சந்ததி கொர்மை ஞானபானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவளதுறை வாழ் குரு நம சிவாய தேவன். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைக மாதோ சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணிநாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். சிவசிவ திருச்சிற்றம்பலம். திரு அண்ணாமலையாரை நோக்கின வேள்வியில் இன்று முதல் பாடல். எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்ற பாவகையில் அமைக்கப்பட்ட 100 பாடல்கள் நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகளால் அருளி செய்யப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இன்று முதல் பாடல். அண்ணல் மாப்புகள் மூவரும் புனை அரும் பா அன்றி என் கவியும் நின்தனக்கு ஆம். பண்ணுலாம் இருவர் இசைகொள் நின் செவியில் பாணிமான் ஒலியும் ஏற்றிலையோ. விண்ணுலாம் முடிவில் மேருவின் வடபால் வெயில் ஒரு புடை உற ஒரு பால் தண்ணிலா எரிப்ப வளர்ந்து எழும் சோனசைலனே கைலை நாயகனே. இந்த 100 பாடல்களையும் நாம ஒரு சிறப்பை பார்க்கலாம். அது என்ன சிறப்பு அப்படின்னா, சோனசைலம் என்று சொல்லப்படுகின்ற அண்ணாமலையும் கைலையும், அதாவது கைலாய மலை என்று சொல்லப்படுவதும் வேறு வேறு இல்லை. இதை பார்த்தால் அங்கே பார்த்த மாதிரி, திரு கைலாயம் போனாலும் அண்ணாமலையாரை பார்த்த மாதிரி அப்படிங்கிற ஒரு ஒப்புமையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். 100 பாடல்களையும், அதாவது 11 திருமுறையில் காலத்தி பாதி கைலை பாதி என்பதை நாம் பார்க்குறோம். ஒரு பதிகம் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்பர் பெருமான் எங்கே போனாலும் அங்கே கைலாய பெருமானை பார்க்கலாமே, கைலாய பெருமானை பார்க்கலாமே என்று அருளி செய்வார். என்ன குறிப்புனா, எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே நாம் கைலாயநாதனை பார்க்க முடியும், பார்க்க வேண்டும். அதுலேயும் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா சிறப்பாக, சோனசைலம் வேறு கைலாயம் வேறு என்பது கிடையாது அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்லிட்டாரு. கீழே இன்னொரு இடத்துல ஒரு பாடலில் வரும், கைலாய மலைக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல தான்ப்பா ஒன்றை பார்க்க முடியும், ஆனால் அண்ணாமலையார் வந்தால் மலையே நீயா இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் நீ தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் சொல்லி, கைலை மலையை விட நம்ம அண்ணாமலை சிறப்பு என்பதை நமக்கு எடுத்து சொல்லுவார். சரி, இப்போ வந்து இந்த பாடலை சிந்திக்கலாம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வரிகள் கொண்டது தான் இந்த பாடல். முதல் 2 வரிகள் வந்து நம்ம ஆசிரியருடைய முறையீடாகவும், இறுதி 2 அடிகள் வந்து வருணனையாகவும், அதாவது அந்த மலையை பற்றின ஒரு கற்பனையாகவும் மிக அழகாக அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் 2 அடி பார்ப்போம். அண்ணல் மாப்புகள் மூவரும் புனை அரும்பா அன்றி என் கவியும் நின் தனக்கு ஆம். இதில் என்ன சொல்லிட்டாருன்னா, மாப்புகள் மூவரும் அப்படின்றாரு. மாப்புகள் என்றால் மிக பெரிய புகழை உடைய 3 பேர். அந்த 3 பேர் யார் என்றால், நமக்கு காழிப்பிள்ளையார், அப்பர் பெருமான், நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படும் மூவர் முதலிகள். இவங்க வந்து 3 பேரும் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மிகவும் அருமை வாய்ந்த பாவை கொடுத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் சொல்கிறோம் இல்லையா தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேவாரத்தை நமக்கு கொடுத்தவர்கள் மூவர் முதலிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இசை தமிழ் அப்படின்னு நாம் இன்னைக்கும் சொன்னோன்னா அது வந்து முதல் 7 திருமுறையை தான் நாம் வந்து பார்க்குறோம். இப்போ இதில் வந்து நிறைய பேர் சொல்வாங்க, தேவாரம் அப்படின்னா தே கூட்டல் ஆரம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆரம் என்றால் அது வந்து மாலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்னா தமிழில் சந்தனம், இப்படி நிறைய விதமாக பிரிப்பாங்க. ஆனால் ஆரம் என்று சொல்லியாச்சுன்னா அது வந்து வடமொழி சொல். அழகான தமிழில் பாடலை பாடிட்டு அதில் வடமொழியில் அவங்க வந்து பேரை வச்சுருப்பாங்களா அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசிக்கணும். இதில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இலக்கணப்படி, அதாவது தொல்காப்பியருடைய சொல்லில் இருந்தே நாம் இதை பிரிக்கிறோம் அப்படின்னா, தே கூட்டல் வாரம் என்று பிரிக்கணும். வாரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இசையின் கூறு என்று ஒரு பொருள், அன்பு என்று ஒரு பொருள் இருக்கின்றது. தெய்வத்தை நோக்கி அன்பினால் இசையாக வெளியில் வந்த சொற்றொடர்கள் என்பதுதான்
தே கூட்டல் வாரம் என்ற பொருளில் நிற்கின்றது. அந்த தே என்பதுதான் தேவு என்பதாச்சுது, அதுதான் தெய்வம் என்பதை குறிக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த மூவரும் பாடிய அருமை வாய்ந்த பா என்பது தேவாரம். அது வந்து உனக்கு எத்தனை இனிமை தருவது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு என் கவியும் நிந்தனக்கு ஆம். அதாவது இதை அவை அடக்கமாக தன்னுடைய நான் பாடுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு மூவரை உயர்த்தி நிறுத்தி அற்புதமாக பாடுகின்றார். நாம் ஒன்று மறந்துடக்கூடாது, கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசருடைய அற்புதமான நூல், அதாவது ஹைலைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொன்னோன்னா அது நால்வர் நான்மணி மாலையாக மட்டும்தான் இருக்க முடியும். நால்வர் நான்மணி மாலையில் இந்த நாலு பேரையும், அதாவது காழிப்பிள்ளையார், அப்பர் பெருமான், நம்ம நம்பி ஆரூரர் மற்றும் மாணிக்க வாசகரை புகழ்ந்து தள்ளியிருப்பார். நம்ம அந்த அதற்கு ஈடா ஒரு நூலை இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியாது. இவங்க மூணு பேரையும் எத்தனை உயரத்தில் அவர் மனதில் வைத்திருந்தார் என்பதற்கு நால்வர் நான்மணி மாலை தான் வந்து சான்று. அதே குறிப்பில் தான் இங்கே பார்க்கணும். அவங்க மூணு பேர் பாட்டி எங்க, நான் பாடுறதும் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி சொல்லுகின்றார். கிட்டத்தட்ட இதே குறிப்பை நம்ம அருணை கலம்பகத்திலையும் பார்க்க முடிகின்றது. அதாவது அருணை கலம்பகத்தில் ஒரு பாட்டு என்ன வருதுன்னா, இனம் அகலும் அருகர் மடம் மிசையில் இடு கணன் மதுரை இறைவன் உடல் புக மொழிவரே என்று காழிப்பிள்ளையாரை குறித்துவிட்டு அடுத்தது பாருங்க, கனக முகம் பட கவளம் கரடம் தட விகடம் மதம் கரியின் மதமர நினைவரே என்று அப்பர் பெருமானை சொல்லி, அடுத்தது வனமருவு மறு முதலை ஒரு மதலை தரவு இனிய மதுர கவி மொழி முதல்வரே என்று நம்பி ஆரூரரையும் சொல்லி அருள் செய்கின்றார். இந்த குறிப்பை நாம அருணை கலம்பகத்திலையும் பார்க்க முடிகின்றது, மூவர் மொழிகள் எத்தனை அற்புதம் வாய்ந்தது என்று. இப்போ நம்ம எல்லாருக்குமே, நம்ம வந்து தேவாரம் கிளாஸ் சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லை தேவாரம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், திருமுறை படிக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். சர்க்குரு எவ்வளோ நல்லா பாடுறாருப்பா, என்னால் அந்த மாதிரி கொஞ்சம் கூட பாட முடியலையே, நான் பாடினேன்னா எல்லாரும் திட்டுறாங்களே, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு, இல்லைன்னா கிண்டல் பண்ணுறாங்களே இப்படின்னு சொல்லி நாம் எத்தனையோ பேர் வருத்தப்படுவோம். உங்கள் அப்படி நீங்கள் வருத்தப்படுபவராக இருந்தால் இந்த பாடல் உங்களுக்காக அருளி செய்யப்பட்டது என்பதை மறந்துவிடாமல் கேளுங்கள். பாருங்க, அண்ணல் மாப்புகள் மூவரும் புனை அரும்பா அன்றி என் கவியும் நிந்தனக்கு ஆம். அவங்க மூணு பேர் பாட்டை கேட்ட உன்னுடைய காதுகளுக்கு என்னுடைய பாட்டு சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்டுட்டு சரிப்பட்டு வரும் அப்படின்றத ஆணித்தரமா சொல்றாரு அடுத்த வழியில. அடுத்தது பாருங்க, பண்ணுலாம் இருவர் இசை கொள் நின் செவியில் பாணிமான் ஒலியும் ஏற்றிலையோ. அதாவது நம்ம பெருமான் பார்த்தீங்கன்னா கந்தர்வர்கள் இருவரை வந்து தனது காதலியே வைத்திருக்கின்றார். இன்னைக்கு நாம் வந்து அந்த ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டே வேலை செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சிவபெருமான் காதுகள்லேயே வந்து ரெண்டு பேரை வச்சிருக்கிறாராம், இயர்பீஸ் மாதிரி ரெண்டு பேரை வச்சிருக்கிறாங்களாம். அதாவது கம்பளர் அசுவதரர் அப்படின்ற இருவரை காதில் வைத்திருக்கின்றாராம். அப்ப நம்ம பெருமான் ஹெட்செட்டை போட்டுட்டே பாட்டு கேட்டுட்டே தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு, சாதாரணமாக டான்ஸ் ஆடலைங்கிறத வந்து நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நான் இவ்வளவு முறையிடுறனே சாமி உன் காதில் கேட்கலையா அப்படின்னு நீங்கள் யாராவது நினைச்சிங்கன்னா உங்களுக்கும் இதில் பதில் இருக்குது. பெருமான அது காதில் அந்த ஹெட்செட் போட்டிருக்கிறதுனால இன்னும் நம்ம கொஞ்சம் உறக்க பேசினா தான் பெருமான் காதில் விழும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக நாம் சத்தமாக மனசில் வந்து திருமுறை படிக்காமல் சத்தமாக படித்தாதான் பெருமான் காதுக்கு போகுங்கிறதுக்கும் இந்த பாட்டு வந்து ஒரு சான்று. இங்கே பாருங்கள், பண்ணுலாம் இருவர், பண்ணோடு பாடக்கூடிய கந்தர்வர்கள் இருவர் இசை கொள் நின் செவியில், அவங்களுடைய இசையை உன் காது கேட்டுக்கிட்டே இருக்குப்பா, ஆனால் உன் கையில் ஒரு மான் வச்சிருக்கல, பாணி மான், பாணி என்றால் கை, பாணியில் உன்னுடைய கையில் ஒரு மான் வச்சிருக்கிறல்ல, அது திடீர்னு கத்தும் பாருங்கள், அந்த கத்துதலையும் உன் காது ஏற்றுக்குதில்ல,
அப்போ இசை மட்டும் கிடையாது, அந்த மானுடைய ஓசையும் நீ எடுத்துக்கிறல்ல, அது அந்தால துரத்தி விடலைல்ல, அது அப்படியே போ கத்துற அப்படின்னு சொல்லிட்டு விடலைல்ல, கையிலேயே தானே வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி உனக்கு அந்த இருவருடைய இசையோடு சேர்த்து மானுடைய ஒலியும் ஏற்கின்றதோ உனது காது, அதே போல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மூணு பேருடைய பாடலை கேட்ட உனக்கு என்னோட பாட்டு மான் ஒலி போலத்தான் இருக்கும், ஆனாலும் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மானை கேட்குற இல்லையா, மானுடைய ஓசையை கேட்குற இல்லை அப்படிங்கிற கூத்து அக்கூற்றை வந்து இங்கே நம்மளுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, நமக்கு ஏழாம் திருமுறையில் நிறைய இடத்துல வந்து மானை கையில் பெருமான் ஏந்தி இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பு வரும். அதாவது 67வது பதிகத்தில் கூட மானம் கைத்தலத்து ஏந்தவல்லானை அப்படின்னே பதிகத்தில் வந்து முதல் பாடல்லையே வந்திருக்கும். மானை கையில் வைத்திருக்கின்றார் நம் சிவபெருமான் அப்படிங்கிறது. அப்போ பெருமானுக்கு பாடல்கள்னா எத்தனை ஒரு விருப்பம், எத்தனை ஆசையோடு அதை கேட்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதில் வந்து அந்த கந்தர்வம், கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது யாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது 18 வித்தைகள் சொல்லும் வழக்கம் நமக்கு இருக்குது. 18 வித்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் 4, வேத அங்கங்கள் 6, உபாங்கம் 4, அதாவது துணை நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்மிருதி, நியாயம், மீமாம்சை மற்றும் புராணம், அதாவது இதிகாசம் என்று சொல்லப்படுவது 4. அது அல்லாமல் உபவேதங்கள் 4. அந்த உபவேதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுர்வேதம், அது வந்து இந்த நம்ம போருக்கு போகிற குறிப்பு. ஆயுர்வேதம், அது மருந்து சம்பந்தப்பட்டது. அடுத்தது வந்து அர்த்தவேதம், இன்னைக்கு நாம சொல்கிறோம்ல எக்கனாமிக்ஸ், அதெல்லாம் அந்த இது வந்து அர்த்தவேதத்தில் வந்துடும். அது அல்லாமல் கந்தர்வ வேதம் என்று ஒன்று இருக்கின்றது, அது வந்து இசை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதை இங்கே வந்து, அதனால்தான் அவங்களுக்கு கந்தர்வர்கள் என்று பெயர். அதாவது இசை வல்லுநர்கள், அந்த 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 வேதத்தையே கந்தர்வ வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் என்பதனால தான் அங்கே கந்தர்வர்கள் என்று பெயர். ஆக கந்தர்வர்களை காதிலேயே வைத்திருக்கின்றாய், அதோடு சேர்ந்து மான் ஒலியும் ஏற்கிறல்ல, அதே மாதிரி மூவருடைய பாட்டை கேட்டுட்டு என்னுடைய பாட்டையும் கொஞ்சம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவையடக்கமாக எடுத்து சொல்லுகின்றார். அடுத்த 2 அடிகள் என்பது நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல, இது வந்து நமக்கு வந்து வருணனையாக அமைந்திருக்கின்றது. விண்ணுலா முடியின் மேருவின் வடபால், மேருவின் வடபால் வெயில் ஒரு புடை உற, ஒரு பால் தண்ணிலா எரிப்ப, வளர்ந்து எழும் சோனசைலம். சோனசைலம் எப்படி இருக்கான், வளர்ந்து ஓங்கி எரியாக மிகப்பெரியதாக நிற்கின்றதான். அப்படி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சூரியன் இருக்கான், ஒரு பக்கம் சந்திரன் இருக்கான். அது அஸ்தமனமாகுது, உதிக்குது, இந்த பிரச்சனையா இல்லையப்பா, எப்பவுமே இதுக்கு சூரியன் ஒரு பக்கமும் சந்திரன் ஒரு பக்கமும் என்றுமே இருப்பது போல இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மலையாக ஓங்கி நிற்கின்றான் எங்கள் சோனசைலன் என்று குறிக்கின்றார் ஆசிரியர். இதில் என்ன குறிப்புன்னு பாருங்க, இந்த வெயில் குளிர் நிலவு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வெயில் எது போல அப்படின்னா, மானுடைய ஒலி போல, அதாவது என்ன போல, நான் கத்துறேன்ல அந்த மாதிரி தான் இந்த வெயில். ஆனால் குளிர் நிலவு எப்படி தெரியுமா, மூவர் தமிழ் மாதிரி, கந்தர்வருடைய இசை மாதிரி. உன்னுடைய மலையில் வெயிலும் இருக்கு, நிலவும் இருக்கு, சூடான வெப்பமான வெயில் இருக்கு, நல்ல அழகான குளிர்ந்த நிலவும் இருப்பது போல, கந்தர்வரையும் ஏற்ற நீ என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும், என் பாடல்களையும் எடுத்து அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் முறையீடாக, அதே நேரத்தில் அவை அடக்கமாகவும் அற்புதமாக அருளி செய்யப்பட்ட முதல் பாடல். பெருமானுக்கு இசை என்றால் மிகவும் விருப்பம் வாய்ந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இசையாக நிற்கின்றான், இசைக்கு அடிமையாக நிற்கின்றான் என்பதுதான் உண்மை. அற்புதமான ஆழமான பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.